சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாருண்ணச் சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். சதுர்வியூகமூர்த்தி உபன்யஸ்து காமஹ பிதுர்மே ஜனன்யாஹ ஸ்துதிஸ்பூர்வமஸ்து சதுங்கஸ்து ரங்காஸ்ய திருஷ்ட்யா து வித்வத்சு அதுல்யோ ஜகன்னேது அத்யந்த பக்தஹ. இன்றைக்கு சதுர்வியூக மூர்த்திகள் பற்றின உபன்யாசம். நாலு வியூக மூர்த்திகள். இந்த உபன்யாசத்திலே என் தாயின் தந்தையான மதுராந்தகன் சுவாமிக்கான ஸ்துதி முதலிலே இருக்கட்டும். பிதுர்மே ஜனன்யாஹ ஸ்துதி பூர்வமஸ்து. அவர் துங்கஹ உயர்ந்தவர், துரங்காஸ்ய திருஷ்டியா ஹயக்ரீவ கடாட்சத்தாலே. அவர் வித்வத்சு அசூல்யா வித்வான்களுள் இணையற்றவர். அவர் ஜெகந்நாதனுடைய சிறந்த பக்தர். ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை முடிந்தது. இந்த ஸ்லோகத்திலே சதுர் பிதுர் சத்துங்க அதுல்ய என்று நாலு பதங்களிலே நாலு பாதங்கள் ஆரம்பிக்கின்றன. இந்த நாளிலே இரண்டாம் எழுத்து து என்று நாளிலேயுமே வருகிறது. அதனாலே எதுகை அனுப்பிராசம் என்ற சொல்லணி இருக்கிறது. மேலும் இதே து என்கிற எழுத்து நெஸ்து காமக ஸ்துதி அஸ்து தூ சுரங்க நேத்துகு என்று மேலும் ஒன்பது பதங்களிலே வருவதாலே ஒவ்வொரு பாசுரத்திலும் குறைந்தது ரெண்டு தடவை என்று 10 தடவை பிராசத்தை பரிமளிக்க பண்ணுகிறது. இதனாலே இதில் இந்த பத்தியமானது அந்த மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமியை உகப்பிக்கும். பிறகு ஹயக்ரீப வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். தமிழிலே இதன் அர்த்தம், சுரங்க முகத்தானுடைய துள்ளும் அருள் துணை பார்வை தயா அனுச்சர கடாட்சம். துள்ளும் அருள் துணை பார்வை துளையில்லா நற்பேச்சை துவக்கட்டும் எனக்கின்று. இன்றைய உபன்யாச தலைப்பு எண்ணிய ஈரிரண்டுருக்களுமடைதி என்ற மும்மணிக்கோவை வரி. இதற்கு முன்வரிகளிலே விவரித்தது பரரூபம். அதற்கு அடுத்தபடியாக இந்த வரியிலே பேசப்படுவது வியூக ரூபம். முதல்ல பதத்துக்கு பதம் அர்த்தம் பார்த்து விடலாம். அதனால் எண்ணிய ஈரிரண்டு உருக்களும் அடைதி. அதனால் அந்த பர வடிவத்தால், அந்த பர வடிவம் மூலமாக எண்ணிய நம்முடைய தியானத்துக்கு விஷயமான ஈரிரண்டு உருக்களும் நாலு வடிவங்களையும் அடைதி நீ அடைகிறாய் என்று பத உரை. நாலு வடிவங்கள் இந்த வரியிலே சொன்னவை எவை என்றால், வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன்
என்று நாலுக்கும் நாலு பெயர்கள். இந்த நாலுக்கும் வியூக ரூபங்கள் என்று பெயர். இந்த வியூக வடிவங்களை பற்றி பாகவதம், பாஞ்சராத்திரம் முதலிய பிராச்சீன கிரந்தங்களிலும், வரதராஜஸ்தவம், ஸ்ரீரங்கராஜஸ்தவம் முதலிய பூர்வாச்சாரிய கிரந்தங்களிலும் கொட்டி கிடக்கிற தகவல்களிலே இந்த வரிக்கு இவ்விடத்துக்கு தேவையானதை மட்டும் பொறுக்கி எடுத்து கேட்டு மகிழப் போகிறோம். இப்போது முதலிலே ஸ்ரீமத் பாகவதம். வாசுதேவசங்கர்ஷணஹ ப்ரத்யும்னஃ புருஷஸ்வயம் அனிருத்த இதி ப்ரஹ்மன் மூர்த்தி வ்யூஹோபிதீயதே. இந்த ஸ்லோகத்திலே நாலு திருநாமங்கள் வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்பவை அந்த கிரமத்திலே இருக்கின்றன. இவர்களுக்கு வியூக மூர்த்தி என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புருஷஸ்வயம் என்று சொல்லி அதற்கு பிறகு வியூகமூர்த்தியை பேசியதாலே இதற்கு முன் ஸ்லோகங்களிலே ஆதபத்ரந்து வைகுண்டம் என்று வைகுண்டநாசனாக பேசிய ஒரு புருஷன் இருக்கிறாரே, அவர் தானாகவே வியூகமானதாக சொல்கிறார். அதாவது பரரூபத்திலிருந்து வியூக ரூபம் தோன்றுவதை சூசிக்கிறது இந்த ஸ்லோகம். மும்மணிக்கோவையிலும் வியனுரு அதனால் எண்ணிய ஈரிரண்டு என்று சொல்லும் பொழுது அதனால் என்பது பரரூபத்தால் வியூக ரூபம் ஏற்படுவதை கூறுகிறது. ஆக பாகவதத்தில் சொன்ன கருத்து ஈரிரண்டு உருக்கள் பரரூபத்தால் ஏற்படுபவை என்பது மும்மணிக்கோவையிலே இருக்கிறது. பாகவதத்திலே அடுத்த ஸ்லோகம் சவிஸ்வஸ்தைதசஸ்த்ராஜ்ஞுரிய இதி விருத்திபிஹி அர்த்தேந்திரியாஸ்வய ஜ்ஞானைஹி விருத்திபி பரிபாவியதே. இதிலே நாலு விருத்திகள் இருப்பதாக கூறுகிறார். அதற்கு நாலு பெயர்கள் வைக்கிறார். விஸ்வஹ, தைஜசஹ, பிராஜ்ஞஹ, துரியஹ என்று. இந்த விருத்திகளும் அர்த்த இந்திரிய ஆசய ஞானங்களான விருத்திகள் என்கிறார். இதன்படி பார்த்தால் மும்மணிக்கோவையிலே எண்ணிய என்ற பதம் எதற்காக என்று தெரிகிறது. இந்த விருத்திகளாலே அவன் பரிபாவியதே என்கிறது பாகவதம். அவன் தியானிக்கப்படுகிறான். பாகவதத்திலே அடுத்த ஸ்லோகம் அங்கோபாங்காயுதா கல்பைஹி பகவான் சச்சதுஷ்டயம் விபர்த்தி ஸ்ம சதுர்மூர்த்திஹி பகவான் ஹரிரீஸ்வரஹ. இந்த நாலு வடிவங்கள் கொண்டதாலே அவன் சதுர்மூர்த்தி என்று சொல்லப்படுகிறான். ஈரிரண்டு உருக்கள் கொண்டவன் என்பதையும் கூறி இந்த நாலு மூர்த்திகளிலே ஒவ்வொன்றிலுமே அங்கங்கள்,
உபா அங்கங்கள் என்றால் அவயவங்கள், உபாங்கங்கள் சிற்றுறுப்புகள், ஆயுதங்கள் அதாவது படைக்கலன்கள், ஆகல்பங்கள் அதாவது திருவாபரணங்கள் எல்லாம் உண்டு என்பதையும் இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. கூடவே பகவான் என்ற பதத்தை இரண்டு முறை கூறுவதற்கு காரணம் உண்டு. பகவான் என்றால் ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்கிற ஆறு குணங்களுக்கு பகங்கள் என்று பெயர் உள்ளனவே, அந்த குணங்களை உடையவன் என்று அர்த்தம். இந்த நாலு மூர்த்திகளிலேயும் அந்த ஆறு குணங்கள் பங்கிட்டு கிடக்கின்றன என்பதையும் தெரிவிக்கிறார். அதற்கு பிறகு பாகவதத்திலே ஒரு ஸ்லோகம், யஇதம் கல்ய உச்சாய மகாபுருஷ லக்ஷணம் சச்சித்த பிரயதோ ஜப்த்வா பிரம்மவேத குஹாசயம். எவனொருவன் விடியற்காலையிலே இங்கு எழுந்தவுடனே மகாபுருஷ லட்சணமான இந்த வியூக ரூபத்தை சச்சித்தஹ அவனையே எண்ணிக்கொண்டு பிரயதஹ தூய்மையுடன் கூட ஜப்த்வா ஜபம் பண்ணுகிறானோ அவன் பிரம்ம வேத குஹாசயம் பிரம்மத்தை அறிகிறான். இதிலே தச்சித்தா என்றும் இதற்கு முன் ஸ்லோகத்திலே பரிபாவியதே என்றும் பாகவதத்திலே இருக்கிற பதங்கள் மும்மணி கோவையிலே எண்ணிய என்று வந்திருக்கின்றன. சதுர்மூர்த்தி என்று பாகவதத்திலே உள்ள பதம் மும்மணி கோவையிலே ஈரிரண்டு குரு என்று வந்திருக்கிறது. விபர்த்தி தாங்குகிறான் என்று பாகவதத்திலே உள்ள பதத்துக்கு பதிலாக சற்று மாறுதலாக அடைதி என்று இருக்கிறது மும்மணி கோவையிலே. மொத்தத்திலே பாகவதத்திலே வியூகம் பற்றி இருக்கிற இந்த நாலு ஸ்லோகங்களினுடைய கருத்துகளை மும்மணி கோவை ஒரு வரியிலே சுருக்கி தருகிறது என்பது புரிகிறது. இந்த பாகவத ஸ்லோகத்திலே சதுர்மூர்த்திர் பகவான் ஹரிரீஸ்வரஹா என்று நாலு பெயர்கள் பகவானுக்கு தரப்பட்டிருக்கின்றன. இந்த வாக்கியமானது நம்மை ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு அழைத்து போகிறது. பாகவத ஸ்லோகத்திலே இருக்கிற யூக மூர்த்தி வர்ணனம் இப்பொழுது முடிந்தது என்று கொண்டு அடுத்து இதே யூக மூர்த்தி வர்ணனம் சதுர்மூர்த்தி என்ற இதே வார்த்தையை ஒரு திருநாமமாக வைத்துக் கொண்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே எப்படி நடைபெறுகிறது என்பதை பார்க்கப் போகிறோம். இது இரண்டு பிரகரணங்களிலே பிரஸ்தாபிக்கப்படுகிறது. சஹஸ்ரநாமத்திலே சதுராத்மா சதுர்வியூக என்ற இடத்திலே ஒன்று, சதுராத்மா நாலு விதமான ரூபம் கொண்டிருக்கிறார் என்று. இன்னொரு இடத்திலே சதுர்மூர்த்தி சதுர்பாஹு சதுர்வியூஹ்சதுர்கதிஹி என்பதிலே பாகவதத்திலே சொன்ன அதே சதுர்மூர்த்தி என்ற பதத்தையும் இட்டு சதுர்வியூக என்று நாலு வியூக அவதாரங்கள் இருப்பதையும் சேர்த்து காண்பிக்கிறது. இவ்வாறாக இரண்டு இடத்திலே வருகிறது. அந்த இரண்டு இடத்திலே வரும்பொழுது சதுர்வியூகா என்கிற ஒரே திருநாமம் இரண்டு தடவை வந்துவிட்டது. சஹஸ்ரநாமத்திலே ஆயிரம் பெயர்கள் எண்ணும் பொழுது ஒரே பெயரை இரண்டு தடவை சொல்லி எண்ணினால் குறையல்லவோ என்றால்,
அந்த ஒரே பெயருக்கு இரண்டு வெவ்வேறு அர்த்தங்களோ வெவ்வேறு திரு குணங்களோ சொல்லுவதானால் புனருத்தி என்கிற குறை கிடையாது. முதலில் சொன்ன சதுர்வியூகா என்பதற்கும் இரண்டாவது சொன்ன சதுர்வியூகா என்பதற்கும் வாசி இருக்கிறது அர்த்தம் சொல்வதிலே என்று உரையாளர்கள் விவரிக்கிறார்கள். எதற்காக சதுர்வியூகா என்பது இரண்டு தடவை சகஸ்ரநாமத்தில் வந்தது என்று கேட்டால், அங்கே வியாக்கியானம் பண்ணுகிற பராசர பட்டர் இவ்வாறு விளக்குகிறார். முதலிலே சதுர்வியூகா என்று சொல்லும் பொழுது வாசுதேவர், சங்கர்ஷணர், பிரத்யும்னர், அனிருத்தர் என்ற நாலு மூர்த்திகளையும் நாம் ஸ்மரித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது தடவை சதுர்வியூகா என்ற திருநாமம் வரும்பொழுது சகஸ்ரநாமத்திலே வியூகமூர்த்திகள் எப்படி நாலு பேரோ, அதே மாதிரி விபவ திசையிலும், அதாவது பெருமாள் கிருஷ்ணராக அவதாரம் பண்ணின காலத்திலும் நாலு வியூகமூர்த்திகளும் நாலு விபவமூர்த்திகளாக அவதரித்திருக்கிறார்கள். கிருஷ்ணரே வாசுதேவர், சங்கர்ஷணரே பலராமர், பிரத்யும்னரே கிருஷ்ணகுமாரரான பிரத்யும்னர், அனிருத்தரே பிரத்யும்ன குமாரரான அனிருத்தர் என்று நாலு மூர்த்திகளும் மூன்று தலைமுறைகளிலே அவதாரம் பண்ணி இருப்பதை காட்டுவதற்காக அதே பெயர்களை வேறு காரணங்களுக்காக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். இங்கே கிருஷ்ணர் வாசுதேவனானது வசுதேவ புத்திரனானபடியாலே, இங்கே பலராமர் சங்கர்ஷணனானது அவர் கர்ப்பத்தை சங்கர்ஷித்து வேறு இடத்திலே வைத்ததாலே என்ற காரணங்கள் வேறு விதமாக இருந்தாலும் அதே பெயர்கள். அந்த சதுர்வியூகர் என்கிற திருநாமம் இங்கேயும் பொருந்தும் கிருஷ்ணாவதாரத்திலே என்று விளக்குகிறார். இது இருக்கட்டும். வியூகம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறதே, இந்த வியூகாவதாரம், இதற்கு அர்த்தம் புரிந்து கொள்வதற்கு ஒரு வியாச வசனத்தை காட்டுகிறார் சங்கரர் தன்னுடைய சஹஸ்ரநாம பாஷ்யத்திலே. யூஹ்யாத்மானம் சதுர்த்தாவை வாசுதேவாதிமூர்த்திபிஹி ஸ்ருஷ்ட்யாதீன் ப்ரகரோத்யேஷஹ விஸ்ருதாத்மா ஜனார்தனஹ என்று வியாசருடைய ஸ்லோகம். இதற்கர்த்தம், இந்த ஜனார்தனர் என்கிற விஸ்ருதாத்மா பிரசித்த ரூபம் கொண்டவர் வாசுதேவாதி மூர்த்திபிஹி ஆத்மானம் வியூஹ்ய சதுர்தா வியூஹ்ய, வாசுதேவர் முதலிய வடிவங்களாலே தன்னை நாளாக பகுத்து கொண்டு படைப்பு முதலியவற்றை நிகழ்த்துகிறார். திருஷ்டி ஆதி கரோதி என்கிறார். ஆஞ்சராத்திர சம்ஹிதைகளிலே தருகிற வியூகாவதாரங்கள் பற்றின தகவல் இதிகாச புராணங்களோடு ஒத்து போகிறது என்பதை இதிலே நாம் கவனிக்கிறோம். வாசுதேவர் முதலான மூர்த்திகள் என்கிறாரே, முதலான என்பதற்கு பாஞ்சராத்திரங்களிலே சங்கர்ஷணம், பிரத்யும்னன், அனிருத்தன் என்று பெயர்கள் தருகிறார்கள். இப்படி நாளாக வியூகம் பண்ணிக்கொண்டு அணிவகுப்பு பண்ணிக்கொண்டு காரியங்களை நகர்த்துகிறார். எந்த காரியங்கள் என்றால் சிருஷ்டி முதலியவை வியூகாவதாரங்கள் பண்ண போது நடக்கிறது என்கிறார். ஆனால் சங்கரரானவர் மற்ற மூன்று வியூகமூர்த்திகளின் பெயர்களையே தெரிவிக்காமல் வியாக்கியானம் பண்ணுகிறார். ஒரு மேற்கோள் கூட பாஞ்சராத்திரத்திலிருந்து எடுக்காமல் உரை எழுதுவார். ஏனென்றால் அவருக்கு பாஞ்சராத்திர ஆகமங்கள் பிரமாண கிரந்தங்களிலே கிடையாது.
ஆனால் இதே சகஸ்ர நாமத்துக்கு பராசர பட்டர் பகவத் குணதர்ப்பணம் என்கிற வியாக்கியானத்தை எழுதும் பொழுது பாஞ்சராத்திர சம்ஹிதைகள் உள்பட எல்லா பிரமாண கிரந்தங்களும் இந்த விஷயத்திலே ஏகோபித்து இருப்பதை காட்டி எழுதுவார். ஈரிரண்டு உருக்கள், இதற்கு பகவத் குண தர்ப்பணத்திலே இருக்கிற விளக்கத்தை நாம் இப்பொழுது படித்து கேட்போம். முதல் படிப்பிலேயே புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், இருந்தாலும் இரண்டாவது தடவை படிக்காமலே அர்த்தத்துக்கு போய்விடுவோம். பரவியூக விபவாத்மனா த்ரிவிதம் பரம் பிரம்ம இதி பாகவத சித்தாந்தஹ. பாகவத சித்தாந்தம் என்றால் ஸ்ரீ பாஞ்சராத்திர சித்தாந்தம். அது ஏன் பாகவதம் என்று பெயர் பெற்றது என்றால் பகவானே அதை வெளியிட்டதாலே அது பகவானுடையது, அதாவது பாகவதம். அந்த சித்தாந்தத்திலே பரம்பொருளுடைய வடிவு மூன்று வகைகளிலே இருக்கிறது. ஒன்று பரரூபம், மும்மணி கோவிலை இதற்கு முன் சொன்ன விண்ணுளமர்ந்த வியனுரு என்கிற ரூபம். இரண்டாவது வியூக ரூபம், இந்த வரியிலே சொல்லுகிற எண்ணிய ஈரிரண்டுருக்கள் என்கிற ரூபம். மூன்றாவது விபவ ரூபம், இதற்கு அடுத்த வரிக்கு அடுத்த வரியிலே சொல்ல போகிற ராமகிருஷ்ணாதி அவதார ரூபங்கள். இப்படி மூன்று வகைப்பட்டிருப்பதை பாகவத சித்தாந்தம் பறக்க பேசுகிறது. பரம் நாம அகாரியம் காரியானவச்சின்ன பூர்ண ஷாட்குண்ய மகார்ணவோத்கலிக ஏகாபத்ரீகிருத நித்தீம நித்யபோக விபூதிகம் முக்தோபஹ்ருத்யம் அனௌபாதிகம் அவஸ். இந்த மூன்றிலே முதலாவதான பரரூபம் என்பது எப்படிப்பட்டது என்றால் நிறைய அடைமொழிகளை கொடுத்து விவரித்திருக்கிறார். அது நேற்று விண்ணுள் அமர்ந்த வியன் உரு என்பதிலே அதற்கு ஏன் வியன் உரு என்ற பெயர் என்பதை விளக்கும் பொழுது நாம் காட்டியிருக்க வேண்டும். இன்றைக்கு அதை விளக்கப் போவதில்லை, அதற்கு அடுத்த வாக்கியத்துக்கு போகிறோம். வியூஹஷ்ட முமுக்ஷு சிசிரிக்ஷயா பிரதேய சிருஷ்டி சிதிலயாஹ சாஸ்திர பதர்த்த தத்ஃபலானி தியான ஆராதனே லீலாச இதி ஈதிருஷ காரியோபயுக்த விபக்த பரகுணரூப வியாபார சீகர வியூக நிர்வாகித லீலா விபூதிகம் முக்தி சாதகம். சதுர்த்தா அவஸ்தானம் என்று வியூகத்தை பற்றி வர்ணிக்கிறார். இதற்கு பிறகு விபவஸ்டா என்று வேறொரு வாக்கியத்திலே விபவாவதாரத்தை வர்ணிக்கப் போகிறார். பிறகுள்ள வாக்கியம் இப்பொழுது வேண்டாம். வியூகத்தை பற்றிய வர்ணனை மட்டும் இன்றைக்கு. பரம் வியூகம் என்பவற்றுள் முக்கியமான வேறுபாடுகள் மூன்று இருக்கின்றனமா. வியனுருவுக்கும் எண்ணின் ஈரிரண்டு உருக்களுக்கும் பராசர பட்டர் காமிக்கிற முக்கியமான வேறுபாடுகள் எவை என்றால் இட வேறுபாடு, எண்ணிக்கை வேறுபாடு, செயல் வேறுபாடு என்று. இட வேறுபாடு என்னவென்றால் பகவானுக்கு இரண்டு விபூதிகள் இருக்கின்றன, நித்திய விபூதி லீலா விபூதி என்று. அதிலே நித்திய விபூதியை நிர்வகிப்பதற்காக பரரூபம் நித்திய விபூதிக்கான இடத்திலே மட்டும் இருக்கும். லீலா விபூதியை நிர்வகிப்பதற்கான வியூகரூபம்
நித்ய விபூதியிலும் இருக்கும், லீலா விபூதியிலும் இருக்கும். இது இட வேறுபாடு. பரரூபம் என்பது ஒன்றே ஒன்று, வியனுரு. வியூக ரூபம் என்பது நாலு, ஈரிரண்டுருக்கள். இது சங்கையிலே எண்ணிக்கையிலே வந்த வேறுபாடு. பரரூபம் என்பது முக்தர்களுக்காக, ஏற்கனவே மோட்சம் அடைந்தவர்களுக்காகவும் நித்யர்களுக்காகவும். வியூக ரூபம் என்பது முமுட்சுகளுக்காக, இப்பொழுது மோட்சமடைய விரும்பி தியானம் பண்ணுபவர்களுக்காக. இப்படி உத்தேசியத்திலேயும் வேறுபாடு, காரியத்திலேயும். ஆக்கல், காத்தல், அழித்தல் என்கிற முத்தொழில் என்று பெருமாளுக்கு சொல்லுகிறோமே அந்த மூன்று. அது தவிர சாஸ்திரம், சாஸ்திரார்த்தம், சாஸ்திரார்த்தத்தாலே வருகிற பிரயோஜனம், தியானம், ஆராதனம், விளையாட்டு, இது எல்லாமே வியூகமூர்த்திகள், வியூக ரூபங்கள் பண்ணுகிற செயல்களிலே அடங்கும். இவ்வாறு வேறுபாடுகளை எல்லாம் விளக்கி காண்பிக்கிறார் இந்த வாக்கியத்திலே பட்டர். பிறகு சாத்வத சம்ஹிதை என்கிற பாஞ்சராத்திர கிரந்தத்திலிருந்து மேற்கோளும் காட்டுகிறார். இப்பொழுது சம்ஹிதா கிரந்தத்திலிருந்து மேற்கோள். பரமேதத் சமாக்யாதம் ஏகம் சர்வாஸ்ரயம் விபும் ஏதத் பூர்வம் த்ரயம் சான்யதி ஞானாத்யைர்பேதிதம் குணைஹி வித்யேதத் வியூஹ சஞ்ஞம் வை நிஷ்ரேய சஃலப்ரதம் என்று. இதிலே முதல் வரியிலே பரவடிவு விண்ணுளமர்ந்த விஜயகுருவை பற்றி ஏகம் என்றும் சர்வாஸ்ரயம் என்றும் விபும் என்றும் விளக்கினார். விபும் என்பது மிக பெரிதாக இருக்கிறதாலே வியனுரு. பிறகு யூக ரூபத்தை விளக்கும் பொழுது நடுவிலே ஏத பூர்வம் என்று ஒரு வார்த்தை இட்டார். அதே மாதிரிதான் மும்மணி கோவிலும் வியனுரு சொன்ன பிறகு அதனால் என்று ஒரு வார்த்தை. அந்த வியனுருவாலே ஈரிரண்டுருக்கள். பிறகு இந்த சாத்வத சம்ஹிதை சொன்ன விஷயத்திலே புதிதாக இரண்டு தகவல்கள் இருக்கின்றன. இரண்டிலும் சர்ச்சை அவசியமாக இருக்கிறது. ஒரு தகவல், நாலு வியூகங்களிலே முதலான வாசுதேவ ரூபமானது பரரூபமே என்கிறது. ஏதபி பூர்வம் த்ரயஞ்ச அன்யதி, பரரூபம் தவிர மீதி இருப்பது மூணு வியூக ரூபம் என்கிறது. அதனாலே எண்ணிக்கையிலே சர்ச்சை வருகிறது. இரண்டாவது ஞானாத்யைஹி பேதிதம் குணைஹி, ஞானம் முதலான ஆறு முக்கிய குணங்களை பங்கு போட்டுக் கொள்வதாக சொல்கிறது வியூகமூர்த்திகள். வெவ்வேறு வியூகமூர்த்திகளுக்கு இந்த ஞானம் முதலிய ஆறு குணங்களிலே வெவ்வேறாக பிரித்து பங்குகள் உண்டு என்று சொல்கிறது. ஞானாத்யைஹி குணைஹி பேதிதம் என்று. அதனாலே குணச்சர்ச்சை ஒன்று கிளம்புகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த நாலு மூர்த்திகளுக்குள்ளே பரஸ்பரம் என்ன வித்தியாசம் என்று தெரிந்து கொண்டாக வேண்டும். நாலு வெவ்வேறு பெயர் தந்திருக்கிறதே, வித்தியாசம் இல்லாவிட்டால் தியானிக்கும் போது நாளையும் ஒரே மாதிரி அல்லவா தியானிக்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லை. பரஸ்பரம் முக்கியமாக வர்ணத்திலேயே வித்தியாசம் உண்டு. நிறம், இது பற்றி தெரிந்து கொள்வதற்காக
இப்பொழுது வேறொரு புஸ்தகத்துக்கு போகிறோம். எண்ணிய ஈரிரண்டு உருக்களிலே நிறங்கள் வேறுபட்டிருப்பதை பார்க்க போகிறோம். சுவாமி தேசிகனுடைய தத்துவத்ரய சுலகத்திலிருந்து இப்போது மணிப்பிரபால சூக்திகள். வியூகமாவது பரரூபத்திலே வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த ரூபேண வரும் வகுப்பு. இவர்கள் நால்வருக்கும் கிருதத்ரேதாதி யுக பரிவிருத்தி கிரமத்தாலே சிதரத்த பீத கிருஷ்ணங்களான வர்ணங்கள் மாறி மாறி வரும். இந்த மணிப்பிரபால வாக்கியங்களுடைய தமிழ் அர்த்தம் என்னவென்றால், முதலிலே வியூகம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறார். சொல்லும் பொழுது அது பர ரூபத்திலே வருகிற வகுப்பு என்று, நால்வகை பிரிவு பர ரூபத்திலே ஏற்படுகிறது என்றார். அதாவது தியனுரு அதனால் ஈரிரண்டுரு, மண்ணுரு அதனால் எண்ணிய ஈரிரண்டு. மும்மணி கோவையிலே பர ரூபத்திலேயே பரரூபத்திலிருந்துதான் வியூக ரூபம் வருகிறது என்று சொன்னது தெளிவாகிறது. பிறகு தேசிகர் நாலு நாளாக மூணு சொல்லுகிறார். முதல் நாளே வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தா என்று நாலு ரூபங்கள். இரண்டாவது நாளே காலத்திலே நாலு வகைகள், கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் என்று. மூன்றாவது நாளே வர்ணத்திலே நாலு வர்ணங்கள், வெளுப்பு வர்ணம், சிவப்பு வர்ணம், மஞ்சள் வர்ணம், கருப்பு வர்ணம் என்று நாலு காலங்கள், நாலு வர்ணங்கள், நாலு பெயர்கள் கொண்ட ரூபங்கள். இவற்றை இணைத்து பேசுகிறார். கிருதயுகத்திலே வாசுதேவர் வெளுப்பு, சங்கர்ஷணர் சிவப்பு, பிரத்யும்னர் பசுமஞ்சள், அனிருத்தர் கருப்பு நிறம். ஆனால் அடுத்ததான திரேதாயுகத்திலே வாசுதேவர் சிவப்பு இத்தியாதியாக நிற மாற்றம் ஏற்படுகிறதாம். அதனாலே சிதரத்தபீத கிருஷ்ணங்களான வர்ணங்கள் மாறி மாறி வரும் யுக பரிவிருத்தி கிரமத்தாலே என்று விளக்குகிறார். இப்பொழுது நிற வர்ண சர்ச்சை உண்டு, எண்ணிக்கை சர்ச்சை இருக்கிறது, குண சர்ச்சையும் இருக்கிறது. இந்த எண்ணிக்கை சர்ச்சை வலுவடைகிறதுக்கு என்ன காரணம் என்றால், பல பிரமாண வசனங்களிலே மூன்று வியூக வடிவங்கள் என்று பேசியிருக்கிறது. நாம் சாத்வத சம்ஹிதையில் காண்பிக்கும் பொழுது கூட ஏதத் பூர்வம் த்ரயம் சான்யதி, ஒன்று பரரூபம், மூன்று வியூக ரூபம் என்று அர்த்தம் இருப்பது போல தோன்றுகிறது. இன்னொரு இடத்திலே ஒரு ஸ்லோகம் தேசிகன் மேற்கோள் காட்டுகிறார். நேரடியான மூல கிரந்தம் கிடைக்கவில்லை, ஆனால் அது ஹிரண்ய கர்ப்ப சித்தாந்த கிரந்தம் ஒன்றிலே இருக்கிறது என்கிறார் தேசிகர். அந்த ஸ்லோகம் சங்கர்ஷணோத பிரத்யும்னஹ அனிருத்தஸ்தைவ ச த்ரிவ்யூஹ இதி நிர்திஷ்டஹ ஓங்காரோ விஷ்ணுரவ்யயஹ. இதிலே பெருமாளுக்கு த்ரிவ்யூஹ என்று ஒரு நிர்தேசம், ஒரு திருநாமம் இருக்கிறது என்கிறார். நாம் சஹஸ்ரநாமத்திலே சதுர்வியூகா என்று இரண்டு தடவை பார்த்தோம். த்ரிவ்யூகா என்ற திருநாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே காணோம். ஆனால் ஹிரண்யகர்ப்ப சித்தாந்த கிரந்தம் சொல்கிறது பெருமாளுக்கு த்ரிவ்யூகா என்று ஏன் பெயர் வந்தது என்றால், சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன் என்று மூன்று வியூக ரூபங்கள் அவர் எடுத்துக்கொண்டிருப்பதாலே என்று. இதிலே வாசுதேவன் என்பதை விட்டுவிட்டார் கிருண்ணகர்பர். அப்படியானால் யூகங்கள் மூணா நாலா? இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் கீதாபாஷ்ய தாத்பரிய சந்திரிகை என்கிற கிரந்தத்திலே எடுக்கிறார்.
விஷ்ணு பகவானுக்கு மூணு வியூக ரூபங்கள் இருப்பதாக இந்த ஸ்லோகம். திரிராத்மா த்ரிஸ்வபாவஸ்ய வேறொரு அதே கிரந்தத்திலே தசா த்ரிவ்யூஹ ஏவச பஞ்சராத்ரே ததா ஹ்யேஷ பகவத்வாசக ஸ்மிருதஹ. அதிலே பெருமாளை திரிராத்மா என்றும் திரிவ்யூகம் என்றும் பெயர் சொல்லி போதாத்துறைக்கு இந்த பெயர்கள் எல்லாம் பஞ்சராத்திரத்திலே இருப்பதாக ஹிரண்யகர்ப சித்தாந்தம் சொல்லுகிறது. நாம் சற்று முன்வரை என்ன நினைத்திருந்தோம், பஞ்சராத்திரத்திலே பெருமாளுக்கு நாலு வியூக ரூபங்கள், ஹிரண்யகர்ப சித்தாந்தத்திலே மூணு வியூக ரூபங்கள் என்று. அப்படி இல்லையா? இப்படி மூணு வியூக ரூபங்கள் இருப்பதையும் பஞ்சராத்திரம் தான் பேசுகிறது என்கிறது இந்த ஹிரண்யகர்ப கிரந்தம். அப்படியானால் திரிவ்யூகம் என்ற பெயரும் பஞ்சராத்திரத்திலே சொல்லப்பட்டதுதான் என்றால் எங்கே என்று தெரிந்தால், பஞ்சராத்திர சம்ஹிதா கிரந்தங்கள் என்கிறது ஒரு சமுத்திரம் மாதிரி நிறைய கிரந்தங்கள், நூற்றுக்கணக்கான சம்ஹிதைகள் இருக்கின்றன. ஒன்று திரிவ்யூகம் என்கிறது, இன்னொன்று சதுர்வியூகம் என்கிறது. இதிலே விரோதம் இல்லை. முதலிலே ஆபாதமாக மேலே இந்த வாரியாக பார்த்தால் மூணு நாலு என்று இரண்டுமே எப்படி சரியாக இருக்க முடியும், இதில் எது சரி என்று கேள்வி எழுந்துகிறது. சரியாக புரிந்து கொண்டால் இரண்டுமே சரிதான் என்று நிர்வகிக்கிறார் தேசிகர். இந்த விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக இரண்டையும் சேர்த்து விளக்குகிற தேசிகருடைய சூழ்ச்சி இப்பொழுது வியூகங்கள் மொத்தம் மூணா நாளா கேட்போம். பரரூபத்திலும் வியூக வாசுதேவ ரூபத்திலும் ஞானசக்தியாதி சாகுண்ய பிரகாசனம் வக்தபடியாலே திரிவ்யூக பட்சமும் நடக்கும். இதன் கருத்து என்னவென்றால், வியூக வாசுதேவ மூர்த்தியையும் பரவாசுதேவ மூர்த்தியையும் ஒன்றாகவே கருதும் போது அது தவிர்த்து மூன்று வியூக மூர்த்திகள் என்று சொல்லிக் கொள்ளலாம். வியூக வாசுதேவனையும் வியூகத்திலே சேர்த்து கணக்கும் போது கணக்கு பண்ணும் போது நாலு மூர்த்திகளாகும். அது என்ன, சேர்க்கா வேண்டாமா என்பது நம் இஷ்டமா என்ன என்று கேட்டால், இரண்டு வாசுதேவர்களையும் ஒன்றாய் நினைக்கவும் காரணம் உண்டு. என்ன காரணம் என்றால், அவர்களுக்கு ஒரே பெயர், ஒரே நிறம், ஒரே குணக்குவியல் என்று இந்த மூன்று பேரையும் வெவ்வேறாக நினைக்கவும் ஹேது உண்டு. என்ன ஹேது என்றால், ஒன்று பரரூபம், இன்னொன்று வியூக ரூபம் என்று, ஒன்று நித்திய விபூதிக்காக, இன்னொன்று லீலா விபூதிக்காக என்று, ஒன்று முக்தர்களுக்காக, இன்னொன்று முமுட்சுக்களுக்காக என்றெல்லாம் பராசர பட்டர் தெளிவாக காட்டிய பேதங்கள் எல்லாம் இருக்கவே இருக்கின்றன. ஆகையாலே மூன்று என்று சொன்ன வச்சனங்களோடு நாலு என்று சொன்ன வச்சனங்கள் விரோதிக்கவில்லை என்று விளக்கியிருக்கிறார் தேசிகன். எண்ணிக்கை சர்ச்சை முடிந்துவிட்டது. அதற்கு பிறகு இப்பொழுது குணச்சர்ச்சை. வாசுதேவனுக்கு ஆறு குணங்கள், மீதி மூவரிலே ஒவ்வொருவருக்கும் இரண்டு குணங்கள் அந்த ஆறிலிருந்து என்கின்றன வசனங்கள். எந்த ஆறு? ஞான பலைஸ்வர்ய வீரிய சக்தி தேஜாம் சீ, அறிவு பலம் ஐஸ்வர்யம் வீரியம் ஆற்றல் தேஜஸ் என்று ஆறு. இந்த ஆறிலே ஒருத்தருக்கு ரெண்டு மட்டுமே, இன்னும் தெளிவாக சொன்னால் அறிவும் பலமும் மட்டுமே சங்கர்ஷனருக்கு. இப்படி பாகுபாடு பங்கீடு பண்ணினால் சங்கர்ஷனருக்கு மற்ற நாளும் இல்லாமல் இருக்குமா, குறைவாக இருக்குமா, அல்லது இருந்தும் வெளிப்படாமல் இருக்குமா, அல்லது வெளிப்பட்டும் நம்முடைய தியானத்துக்கு விஷயமாகாமல் இருக்குமா என்றெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றை தீர்க்கிறது பாஞ்சராத்திர சம்ஹிதையை அடிவற்றிய
அதில் கூறின விஷயங்களை சங்கிரகிக்கிற ஒரு ஸ்லோகம் பட்டருடைய ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்திலே. இந்த ஸ்லோகத்தை தேசிகன் தன்னுடைய ரெண்டு கிரந்தங்களிலே மேற்கோளாக காட்டுகிறார். அப்படி சுவாமி தேசிகனுடைய கவனத்தையும் ஈர்த்த அந்த பட்டருடைய ஸ்லோகம் இதோ. ஷாகுண்யாதி வாசுதேவ இதி பகவான் முக்த போக்யோ பலாட்யாதி போதாத் சங்கர்ஷணஸ்வம் ஹரசி விதனுஷே சாஸ்திரம் ஐஸ்வர்ய வீர்யாதி பிரத்யும்ன சர்க தர்மௌ நயசி ச பகவன் சக்தி தேஜோ நிருத்தஹ விப்ரண பாசி தத்வம் கமயசி ச ததா வியூஹ்ய ரங்காதிராஜா. இதிலே நிறைய தகவல்களை திணித்து வைத்திருக்கிறார். இதனுடைய தமிழாக்கத்தை நவநீதம் ஸ்ரீராம தேசிகாச்சார் சுவாமி வெளியிட்டிருக்கிறபடி அவருடைய வரிகளையே வாசிக்கிறேன். பகவானாகிய ரங்கராஜனே ஆறு குணங்களை உடையவராய் பர வாசுதேவன் என்று சொல்லப்படுகிற நீர் பக்தர்களாலே அனுபவிக்கப்படுகிறீர், முத்தர்களாலே அனுபவிக்கப்படுகிறீர். அப்படியே மூன்றாக பிரிந்து பலம் ஞானம் இவற்றை உடைய சங்கர்ஷணராக இருந்து உலகை சம்ஹரிக்கிறீர். பலாட்யாத் போதாத் சங்கர்ஷணி. இன்னொரு காரியமும் சங்கர்ஷணராக பண்ணுகிறீர். சாஸ்திரத்தை பிரவச்சனம் செய்கிறீர். விதனுஷே சாஸ்திரம். பிறகு ஐஸ்வர்யம் வீரியம் என்ற குணங்களை உடைய பிரத்யும்னராக இருந்து ஐஸ்வர்ய வீர்யா பிரத்யும்ன சர்க்க தர்மௌனயசித உலக படைத்து பண்ணி தர்மத்தை நடத்துகிறீர். பிறகு சக்தி தேஜஸ் என்ற குணங்களை உடைய அனிருத்தராக இருந்து ரட்சிக்கிறீர், தத்துவத்தை உபதேசிக்கிறீர். இதிலே மூன்று வியூக ரூபங்களுக்கு முத்தொழில்களிலே சிருஷ்டி சம்ஹாரம் என்பதிலே மூன்று பேருக்கும் பங்கேற்று தவிர சாஸ்திர பிரவச்சனம், தர்ம சாலனம், தத்துவ உபதேசம் என்ற மூன்று காரியங்களிலேயும் பங்கீடு இருப்பதை ஸ்ரீரங்கராஜ ஸ்லோகத்திலே காட்டியிருக்கிறார். குணங்களையும் கூறு போட்டுக் கொண்டு செயல்களையும் பங்கு போட்டுக் கொள்வது தெரிகிறது. ஆனாலும் எல்லாருக்கும் ஆறு குணங்களும் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும். அது எப்படி என்றால், இதோ ஒரு விளக்கம் பையம்பாடி தேட்டலூர் ஸ்ரீரத்தங்காச்சாரிய சுவாமி தருமதி. இப்படி பிரித்து அனுசந்தித்தாலும் எல்லா நிலையிலும் எல்லா குணங்களும் எல்லாருக்கும் உண்டு. உபாசகர்களின் சௌகரியத்துக்காக ஆவிஷ்காரம் பண்ணுகிற ரீதியிலே இரண்டு இரண்டு குணங்களை மட்டும் அனுசந்திப்பது என்கிறார். ஒருவேளை எண்ணிய ஈரண்டு என்பதிலே இதையும் சொல்ல வந்தாரோ, உபாசக சௌகரியத்துக்காக ரெண்டு இரண்டாக குணங்களை பிரிப்பது என்பதையும். எண்ணிய என்றால் தியான விஷயமான, ஈரிரண்டு என்றால் இரண்டு இரண்டாக பிரிந்த குணங்கள் கொண்ட. இப்படி அர்த்தம் சொல்ல நிர்பந்தம்.
இந்த அர்த்தம் சொல்லாமலும் இருக்கலாம், நிர்பந்தம் இல்லை. ஈரிரண்டு என்பது நாலு வடிவங்களை மட்டுமே சொல்லட்டுமே, குணங்களை பற்றி பிரஸ்தாபம் இல்லை என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். இதுவரை எண்ணிக்கை சர்ச்சை, வர்ண சர்ச்சை, குண சர்ச்சை இதெல்லாம் கேட்டோம். எண்ணிய ஈரிரண்டு இருத்தல் என்பதிலே இது தவிர பெயர் சர்ச்சை என்று கூட ஒன்று இருக்கிறது. நாலுக்கும் நாலு பெயர்கள் என்ன என்று கேட்டால், பெரும்பாலானவர் வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்று ஒரே மாதிரியான பதில்களை சொல்கிறார்கள். ஆனாலும் இதிலும் மாற்று கருத்து இருக்கிறது. ஐகானச ஆகமத்திலே ஒரு வரி சொல்லுகிறது, புருஷ சத்ய அச்சுதா அனிருத்தா என்று நாலு. கடைசி பெயர் அனிருத்தா என்பது பொதுவாக இருக்கிறது, வாசுதேவா என்பதற்கு பதில் புருஷா என்று இருக்கிறது. இன்னொரு ஆகம கிரந்தம் சொல்லுகிறது, ஜாக்ரதி ஸ்வப்னா அச்யலசா புரியா என்று நாலு ஸ்தானங்களிலே நாலு ரூபங்கள் வாசுதேவர் முதலியன என்று. விசாகஸ்தம்பம் என்று ஒரு அப்ராக்கிருதமான தூணிலே கிழக்கிலே வாசுதேவன், தெற்கிலே சங்கர்ஷணன், மேற்கிலே பிரத்யும்னன், வடக்கிலே அனிருத்தன் என்று விளக்குகிறது ஆகமம். தியானிப்பவர்கள் தங்களுடைய விழிப்பு நிலையிலே முதலாவதை தங்களுக்கு மனசு மட்டும் வேலை பண்ணி இந்திரியங்கள் உபரதமான நிலையிலே இரண்டாவது ரூபத்தை, தங்களுக்கு மனசும் அடங்கி போய் உயிர் மட்டும் வேலை பண்ணுகிற மூன்றாவது நிலையிலே மூன்றாவது வியூக ரூபத்தை, தங்களுக்கு உயிரும் ஸ்தப்தமான நிலையிலே நான்காவது ரூபத்தை என்று ஒரு வகையாக இணைப்பு கூட உண்டா உபாசகருடைய அவஸ்தைக்கும் வியூகமூர்த்திக்கும். அதை விளக்குகிறது ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே இன்னுமொரு ஸ்லோகம், ஜாக்ரத்ஸ்வப்ரத்யலசதுரீய ப்ராயஜ்ஜாத்ரிக்ரமவதுபாஸ்யஹ ஸ்வாமின் சத்தத் குணபரிபர்ஹஃ சாதுர்வியூஹம் வஹசி சதுர்தா. இந்த ஸ்லோகம் சதுர்வியூகத்தை விளக்குவதற்காக வந்த ஸ்லோகம் தான். இதிலேயும் எண்ணிய ஈரிரண்டு உருக்களை பற்றிய பேச்சுதான். தியாத்ரி என்பதாலே எண்ணியவர்களை சொல்கிறார், கிரமவத் என்றதாலே இது முதலாவது இது இரண்டாவது என்று ஒரு கிரமம் எண்ணிக்கை முறை அதை பற்றி பேசுகிறார். சுவாமின் தேவரீரை தியானம் பண்ணும் அவர்களிலே சிலர் விழித்துக் கொண்டிருப்பவர்கள் போலவும், சிலர் கனவு காண்பவர்கள் போலவும், சிலர் சொப்னமில்லாமல் தூங்குகிறவர்கள் போலவும், வேறு சிலர் மூர்ச்சை அடைந்தவர்கள் போலவும் இருக்கிறார்கள். இவர்களைப் போலவே தேவரீரும் நான்கு ரூபமாக இருந்து கொண்டு ஒவ்வொரு ரூபத்திலும் வாசுதேவர் முதலாக நாலாக பிரிந்து அந்த ரூபங்களுக்கு தகுந்த குணங்களையும் ஆயுதங்களையும் உடையவராய் உபாசிக்கப்படுகிறீர் என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இதற்கெல்லாம் ஆதாரம் பாஞ்சராத்திர சம்ஹிதைகள். பாஞ்சராத்திர சம்ஹிதைகள் ஏராளமாக இருப்பதாலே அவற்றையெல்லாம் குடைந்து அவற்றிலே பரிசிரமப்பட்டு அவற்றினுடைய அர்த்தங்களை சங்கிரகித்து நமக்கு சுலபமாக ஸ்லோக ரூபங்களாக தந்திருக்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். இதில் இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறோம், எண்ணிய ஈரிரண்டுருக்களும் என்னும் போது எண்ணிய என்பதிலும் எண்ணுபவர்களின் நிலைக்கு ஏற்ப நாலு பேதங்கள் உண்டு என்று தெரிகிறது. எண்ணுபவர்களுக்கும் நாலு வகை, எண்ணிய விஷயத்துக்கும் நாலு வகை.
இந்த வியூகமூர்த்திகளை விளக்கும் போது சுவாமி தேசிகன் இன்னும் ஒரு பூர்வ ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுவது வழக்கம். வழக்கம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், வெவ்வேறு கிரந்தங்களிலே இந்த ஒரே ஸ்லோகத்தை இந்த ஒரே பிரகரணத்திலே அவர் மேற்கோள் காட்டுகிறார். அது கூரத்தாழ்வானுடைய வரதராஜ ஸ்தவத்திலே இருப்பது. குணை ஷட்பிஸ்வேதைஹி பிரதமகரமூர்த்தி ஸ்தவதபௌ ததஸ்திஸ்வஸ்தேஷாம் என்கிற ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்றான மூன்று வியூகங்கள், அவ்வாறான மூன்று இரட்டைகளாலே, மூன்று இரட்டைகள் ஞான பலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ் என்ற ஆறினுடைய மூன்று இரட்டைகளாலே விளங்கினான். ரெண்டு ரெண்டாக மூணா பிரித்து பகவானுக்கு திரியுகன் என்று ஒரு நாமம் சகஸ்ரநாமத்திலையும் இருக்கிறது. அந்த பெயருக்கே என்ன அர்த்தம் என்றால், மூன்று ஜோடிகளை கொண்டவன், மூன்று குண ஜோடிகளை கொண்டவன் அவன். ஒவ்வொரு ஜோடியும் ஒரு வியூகமூர்த்திக்கு. இந்த ஸ்லோகத்திலே பிரதமதரமூர்த்தி ஸ்தவதபௌ என்று பிரதமதரமூர்த்தி என்று ஒன்று சொல்கிறாரே, அது வாசுதேவ மூர்த்தி, அதை பரமூர்த்தியாவது சொல்லிக் கொள்ளலாம், அல்லது முதல் வியூகமூர்த்தியாகவும் சொல்லிக் கொள்ளலாம். இதுவரை நாம் என்ன புரிந்து கொண்டோம்? எண்ணிய ஈரி ரெண்டுருக்கள் என்பதிலே எண்ணிக்கை சர்ச்சை உண்டு, குண சர்ச்சை உண்டு, பெயர் சர்ச்சை உண்டு. இந்த மூன்றையுமே அலசினோம். இந்த மூன்று சர்ச்சைகளிலுமே சுவாமி தேசிகர் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் தன்னுடைய கிரந்தங்களிலே. அந்த தீர்ப்பு என்ன என்று கேட்போமா? அதற்காக ரகசியத்ரயசாரத்திலே தத்துவத்ரய சிந்தனாதிகாரத்திலே ஒரு பங்கு, பரவியூகாதி விபாகங்களில் குண நியமம் சொல்லுகிறதெல்லாம் அவ்வோ ரூபங்களை அனுசந்திப்பார்க்கு சர்வேஸ்வரன் ஆவிஷ்கரிக்கும் குண விசேஷங்கள் சொல்லுகைக்காகவத்தனை ஔபனிஷத வித்யா விசேஷங்கள் தோறும் அனுசந்தேய குண விசேஷங்கள் நியதங்களானார் போல பகவத் சாஸ்திரோக்தமான ரூப விசேஷ அனுசந்தானத்திற்கும் குண விசேஷங்கள் நியதங்கள். இது குணச்சர்ச்சைக்கு அவர் வழங்குகிற தீர்ப்பு. குணங்கள் இல்லை என்பதில்லை, எல்லா குணங்களும் எல்லாவற்றிலும் இருக்கத்தான் இருக்கின்றன. ஆனால் அனுசந்தானத்திற்கு தியானம் பண்ணும் பொழுது சில சில குணங்கள் சில சில தியானங்களிலே போதும் என்று அவர் வழங்கிய தீர்ப்பு. பவான் சர்வத்ரைவ த்வகணித மகாமங்கள குண என்று பஞ்சஸ்தவத்திலே சர்வத்ரைவ என்று சொன்னதுனாலே நமக்கு தெளிவாக புரிகிறது, பகவானுக்கு எல்லா குணங்களும் எல்லா வடிவங்களிலும் இருக்கத்தான் இருக்கின்றன. ஆனால் எப்படி ஞானால் பிரம்ம வித்யா உபாசனங்களிலே சில சில வித்யைகளிலே சில சில குணங்களை மட்டும் உபாசிக்கிறோமோ, அதுபோல இந்த வியூகமூர்த்தி உபாசனங்களிலேயும் ஒவ்வொன்றுக்கும் இரண்டு இரண்டு குணங்கள் போதும் என்று தியானத்துக்காக விதிக்கப்பட்ட வரை அறை அது. இதே போலதான் எண்ணிக்கை விஷயத்திலும் தேசிகனுடைய தீர்ப்பு, யூகங்கள் நாலென்றும் மூன்றென்றும் சாஸ்திரங்கள் சொல்லும் நாலு யூகம் உண்டாயிருக்க யூகவாசுதேவ ரூபத்துக்கு பரரூபத்தில் காட்டில் அனுசந்தேய குணபேதம் இல்லாமையாலே திரிவ்யூகம் என்கிறது. மூன்று என்பாருடைய கருத்தும் நாலு என்பாருடைய கருத்தையும் புரிந்து கொண்டால் முரண் கிடையாது. மொத்தத்தில் நாலு இருப்பது வாஸ்தவம்தான். அந்த நாளிலே முதலாவது
பரரூபத்தோடு அனுசந்தேய குண பேதம் இல்லாதது. பரரூபத்தை எப்படி அனுசந்திப்போமோ, எந்தெந்த குணங்களை பரரூபத்திலே அனுசந்திப்போமோ, அதே குணங்களையெல்லாம் யூக வாசுதேவ அனுசந்தானத்திலேயும் பண்ணுவோம். ஆகையாலே அதை பரரூபத்தோடு சேர்த்து விட்டு மீதி மூன்று என்று சொல்வதாலே முரண் கிடையாது. அடுத்ததாக நிறம் பற்றி தத்துவ மாத்திரிகை என்று ஒரு சில்லறை ரகசிய கிரந்தம் சுவாமி தேசிகனுடையது. அதிலிருந்து ஒரு சுத்தி, யூகங்களாவன இப்பரரூபமடியாக பூர்வ பூர்வத்துக்கு உத்தரோத்தரம் காரியமாய்கொண்டு பிரிந்து முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் பாலின் நீர்மை செம்பொன் நீர்மை இத்தியாதிகளிற்படியே கிருதத்ரேதாதி யுகங்கள் தோறும் மாறி மாறி வரும் நிறங்களை உடையனவான ரூபங்கள் என்று யோக ரூபத்துக்கு லட்சணம் சொல்லும் பொழுதே வர்ணத்தையும் சேர்த்து சொல்கிறார் அவர். திருச்செந்த விருத்தத்திலே திருமழிசையாழ்வார் நாலு யுகங்களிலே நாலு நிறங்களை பகவத் ரூபத்துக்கு சொல்லுகிறார். அதை இங்கே மேற்கோள் காட்டுகிறார் தேசிகன். பாலி நீர்மை சம்ப நீர்மை பாசியின் பசும்புரம் போலு நீர்மை பற்புடை தடத்து வண்டு விண்டுலா நீல நீர்மையன்றிவை நிறைந்த கால நான்குமாய் மாலி நீர்மை வையகம் மறைத்ததென்ன நீர்மையே. இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானத்திலே பார்த்தால் சில பிரமாண வசனங்கள் காட்டப்படுகின்றன. கிருதே சுக்லஷ்ட துர்பாஹு என்னும் த்ரேதாயாம் ரக்த வர்ணோசௌ என்றும் த்வாபரே பகவான் ஸ்யாமஹ என்றும் கலௌ கிருஷ்ணம் த்ரிஷா கிருஷ்ணம் என்றும். இதற்கு அர்த்தம், கிருதயுகத்திலே பகவானுக்கு சுக்லவர்ணம் வெளுத்து, த்ரேதாயுகத்திலே பகவானுக்கு ரத்தவர்ணம் சிவப்பு, துவாபர யுகத்திலே பகவானுக்கு சியாமவர்ணம் பச்சை, கலியுகத்திலே பகவானுக்கு கருப்பு வர்ணம் என்று. அதனாலே இங்கே வியூகமூர்த்திகளுக்கு வர்ண பேதம் புரிகிறது. ஆனால் ஒன்று, திருச்செந்த விருத்தத்திலே வியூகமூர்த்திகளுடைய நாலு வர்ணங்களை சொல்வதாக தெரியவில்லை. அப்படி சொன்னாலும் கூட காலபேதேன ரூபேதம் சொல்கிறாரே தவிர மூர்த்தி பேதேன சொல்வதாக தெரியவில்லை. அதாவது எந்தெந்த யுகத்திலே எந்தெந்த நிறம் என்று தெரிவிக்கிறாரே தவிர எந்தெந்த மூர்த்திக்கு எந்தெந்த நிறம் என்று தெரிவிப்பதாக திருச்செந்த விருத்தத்திலே காணோம். ஆகையாலே நிற சர்ச்சை என்பது இன்னும் கூட உண்டு. இதை உட்புகுந்து அலசலாம் நாம், ஆனால் இன்றைக்கு அலசப்போவதில்லை. இன்றைக்கு வேறு விஷயத்துக்கு போய்விடப் போகிறோம். ஏனென்றால் இந்த நிற சர்ச்சையானது மும்மணிக்கோவை பதங்களிலே இல்லை. மும்மணிக்கோவை பதங்களிலே எண்ணிய ஈரிரண்டு உருக்களும் அடைதி என்பதிலே எண்ணிக்கை சர்ச்சை இருக்கிறது, ஈரிரண்டு என்று குண விபாக சர்ச்சை இருக்கிறது, ஆனால் வர்ண சர்ச்சை கிடையாது. அதனாலே அதை விட்டுவிடுவோம். எண்ணிக்கையிலே கிரமம் விவக்ஷிதம். இப்பொழுது எண்ணிய என்ற பதத்துக்கு என்னென்ன அர்த்தங்கள் என்று பார்த்தால், முதல் அர்த்தம் ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணிக்கை பண்ணின என்று. இது ஒன்றாவது, இது இரண்டாவது, இது மூன்றாவது என்று கிரமத்தை கூறின என்று அர்த்தம். இவ்விடத்திலே அது முக்கியமான அர்த்தம். ஏனென்றால் வாசுபேதனுக்கு அடுத்ததாக பிரத்யும்னனை சொல்லி பிறகு சங்கர்ஹனனை சொல்லி இப்படி கிரம மாறுதல்கள் எல்லாம் நாம் பண்ணக்கூடாது.
முதலில் வாசுதேவன், இரண்டாவது சங்கரகனன், மூன்றாவது பிரத்யுமன், நாலாவது அனிருத்தன் என்பது ஒரு விதத்திலே காலக்கிரமமும் கூட, ஒரு விதத்திலே சிருஷ்டி கிரமமும் கூட. அதாவது வாசுதேவனிடமிருந்து சங்கர்ஷணன் தோன்றினான், சங்கர்ஷணனிடமிருந்து பிரத்யுமன் தோன்றினான் என்று உத்தரோத்தரம் காரியம் பூர்வபூர்வம் காரணம் என்று தேசிகன் அருளியிருக்கிறார். ஆகையாலே வரிசை கிரமத்தை மாற்றி சொல்லக்கூடாது. பிரதம தரஹா என்று கூற தாய்வார் சொன்னது போல முதலில் வாசுதேவன் தான், இரண்டாவது சங்கர்ஷணன் தான், மூன்றாவது பிரத்யுமன் தான். இதை விளக்குகிறது எண்ணிய இரண்டுருக்கள், முதலாவது இரண்டாவது என்று எண்ணிக்கை பண்ணின நாலு ரூபங்கள் என்று. இதே எண்ணிய என்ற பதத்துக்கு தியானித்த என்ற அர்த்தம் கூட உண்டு. அந்த அர்த்தம் பொருந்துவதை பாகவதத்திலே மேற்கோள் காட்டி முதல்லேயே கேட்டோம். பரிபாவியத்தே என்று இருக்கிறது, பச்சித்தஹா என்று இருக்கிறது, சித்தத்திலே மனசிலே எண்ணிய ரூபங்கள். எண்ணு என்கிற இந்த பதத்தினுடைய ரெண்டு அர்த்தங்கள் இருக்கின்றனவே, ஒன்று ரெண்டு என்று கணக்கு போட்டு எண்ணு என்று ஒன்று, இரண்டாவது மனசுக்குள்ளே தியானம் பண்ணு என்று. இந்த ரெண்டு அர்த்தங்களை வைத்து விளையாடுவது ஆழ்வார்களுடைய வழக்கம். அதனாலே நாமும் கூட இந்த இடத்திலே ரெண்டு அர்த்தங்களையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆழ்வார் வாராளும் இளங்கொங்கை வண்ணம் வேறாயினவாறெண்ணாள் எண்ணில் பேராளன் பேரல்லால் பேசாள். பரகால நாயகியை சொல்லும்போது எண்ணாள் என்றால் எண்ண மாட்டாள், நினைக்க மாட்டாள், கொங்கையின் நிறம் மாறியதை பொருள்படுத்த மாட்டாள். அதுக்கு அடுத்த வரி எண்ணில், எண்ணாள் எண்ணில், எண்ணில் என்பதற்கு அப்படி நினைத்தால் என்று அர்த்தம் இல்லை, எண்ணிக்கை இல்லாத என்று அர்த்தம். எண் இல் என்று பிரித்து விட வேண்டும். சங்கியா ரஹிதமான அசங்கேயமான எண்ணில் பேராளன் பேரல்லால் பேசாள் என்றால் ஏராளமான பெயர்களை கொண்ட திருமாலுடைய பேர் மட்டுமே தான் இவள் பேசுவாள். இந்த பரகால நாயகி தனக்கு சரீரத்திலே ஏற்படுகிற பகலை முதலிய வண்ண வித்தியாசங்களை எண்ணமாட்டாள் என்று அர்த்தமாகிறது. எண்ணாள் எண்ணில் என்று இரண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் சொன்னதாலே விரோதாபாவம். இதே போலத்தான் நம்மாழ்வாரும் இன்னும் எண்ணுகின்றாய் எண்ணிலா பெருமாயனே, அங்கே சப்தார்த்தம் அசங்கேயங்களான பெரிய மாயங்களை உடையவனே நீ நிற்கின்றாய். எண்ணில்லாதவன் எப்படி எண்ண முடியும் என்று முரண்பாட்டு தோற்றம். ஒரு எண்ணில்லாதவன் என்பதற்கு சங்கியா இல்லாதவன் என்ற, இன்னொன்னு எண்ணுகிறான் என்பதற்கு சிந்திக்கிறான் என்ற. மற்ற பாஷைகளிலே கூட இப்படி இருப்பதாக தெரிகிறது. சம்ஸ்கிருதத்திலே கூட கணனம் என்றால் எண்ணிக்கை பண்ணுதல், அதே கணனம் என்றால் பொருள்படுத்துதல் என்று கூட அர்த்தம். ஆங்கிலத்திலே கூட கவுண்ட் என்றால் எண்ணிக்கை பண்ணுதல், அதே கவுண்ட் என்பதற்கு முக்கியத்துவம் பெறுதல் என்ற அர்த்தம் கூட உண்டு. எண்ணிய என்ற இதே பதத்துக்கு இதுவரை இரண்டு அர்த்தங்கள் பார்த்தோமே, அந்த இரண்டு அர்த்தங்களிலும் பண்ணுகிற வேடிக்கைகளை பார்த்து கொண்டிருக்கிறோமே, இதன் பிறகு மூன்றாவது அர்த்தம் கூட சொல்லப் போகிறோம். இல கனுதலாய் திலம் குறி எண்ணே வளலகு என் பொருள் என்று மாறன் அலங்காரத்திலே வரும் வரி. எண் என்பதற்கு எள் என்று ஒரு அர்த்தமா, இதனை கருது என்கிற ஏவல் ஒரு அர்த்தமா, கணிதம் என்பது மூன்றாவது அர்த்தமா, மூன்று பொருள்களிலே வருகிறது எண்ணிய என்கிற பதம் என்கிறது மாறன் அலங்காரம். என் செய்ய தாமரை கண் பெருமான் எண்ணம் எண்ணாதார் எட்டிரண்டும் எண்ணாதாரே என்று பரமபது சோபானத்திலே தேசிகனுடைய வருகிறது. பெருமானுடைய எண்ணத்தை நினைக்காதவர்கள் மந்திரங்களை ஜபிக்கும் போது எண்ணுகிறார்களே, அந்த எண்ணிக்கை பண்ணாதவர்கள்
ஒன்று இரண்டு என்று எண்ணி ஜபிப்பவர்களுக்கு பகவானுடைய திருவுள்ளத்தை எண்ண முடிகிறது, அறிய முடிகிறது. அல்லது மந்திரார்த்தத்தை நினைப்பவர்களுக்கு பகவான் கருத்தையும் நினைக்க முடியும். இவ்வாறு தேசிகனே எண்ணுவதை பற்றி இரட்டை பொருளோடு கூட நயம்பட பேசியிருக்கிறார். எண்ணாதார் எட்டிரண்டும் எண்ணாதாரே என்று. அதனாலே தேசிகன் இங்கேயும் இந்த இரண்டு அர்த்தங்களையும் வைத்துக் கொள்ள தோதாக எண்ணிய ஈரிரண்டு என்று எழுதியிருக்கிறார். மறுபடி மும்மணி கோவைக்கே வருவோம். இது முதலாவது, இது இரண்டாவது என்று வரிசை கிரமப்படி கணக்கீடு பண்ணி இருக்கிறார்கள் இந்த நாலு உருவங்களை. மேலும் இந்த நாளும் தியானிப்பதற்காக என்று விதித்திருக்கிறார்கள். எனவே எண்ணிய ஈரிரண்டுருக்கள் என்ற இடத்திலே எண்ணிய என்பதற்கு ரெண்டு அர்த்தங்களையும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இதுவரை பார்த்ததுடைய சாரம். மூன்றாவது அர்த்தமும் சொல்ல வேண்டும் என்கிறார் தேக்கலூர் சுவாமி தன்னுடைய வியாக்கியானத்திலே. அவர் எழுதுகிற பதவுரை, எண்ணிய பாஞ்சராத்திர சாஸ்திரங்களிலே நிரூபிக்கப்பட்ட அன்றிக்கே உபாசகர்களை அனுகிரகிப்பதற்காக உன்னால் சங்கல்பிக்கப்பட்ட, அதுவுமன்றிக்கே உபாசகர்களால் தியானம் பண்ணப்பட்ட என்று மூன்று சொல்கிறார். இதிலே நாம் ஏற்கனவே பார்த்த இரண்டு தவிர அதிகப்படியாதது என்ன என்றால், பகவத் சங்கல்பம் காரணமாக ஏற்பட்ட என்று அர்த்தமாம் எண்ணிய என்பதற்கு. பகவான் எண்ணினார், இந்த ஈரிரண்டு உருக்கள் அவருக்கு வந்தன. நாம் எண்ணுவதற்காக நம் எண்ணத்திலே விஷயமாக இந்த ஈரிரண்டு உருக்கள் வந்தன. இவற்றை இது முதலாவது, இது இரண்டாவது என்று எண்ணிய உருக்களாக வந்தன. இவையெல்லாம் தவிர இதுல இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும் என்கிறது இன்னொரு வியாக்கியானம், தாதாச்சாரிய சுவாமி வியாக்கியானம். எண்ணிய வீரிரண்டுருக்களும் என்கையாலே தியாதாக்களின் சாதுர்வித்யத்தாலே பிரத்யேகம் சதுர்விதமான சதுர்வியூகத்தையும் சொல்லிற்று என்பர். சாதுர்வியூகமும் சாதுர்வித்யமும் இணைக்க வேண்டும் என்கிறார். எண்ணியவர்கள் உபாசகர்கள், அவர்களிலே நாலு வகையினர், ஜாக்ரத் முதலிய நாலு. அதற்கேற்ப உபாசிய வடிவத்திலும் நாலு வகை இருக்கட்டும் என்று எண்ணியவன் பகவான். அப்படியானால் நன்னாலு பதினாறு வகையாச்சு, பெருக்கல் கணக்கு போட்டார். பதினாறு வகை எப்படி என்றால், விழித்தவனுக்கு ஜாக்ரத் வாசுதேவன், கனவு காண்பவனுக்கு ஸ்வாப்ன வாசுதேவன் இத்தியாதியாக நாலு வாசுதேவர்கள், அதே போல நாலு சங்கர்ஷணர்கள் என்று எண்ணி பார்த்தால், கணக்கு போட்டு பார்த்தால் பதினாறு வியூகமூர்த்திகள் கூட ஆகும். இவ்வாறாக எண்ணியவர்களுக்கு ஏற்றபடி, அதாவது தியானிப்பவர்களுக்கு ஏற்றபடி, பகவான் எண்ணிய ரூபங்களை அதாவது சங்கல்பித்த ரூபங்களை நாம் எண்ணினால், அதாவது கணக்கு போட்டு பார்த்தால் நாலு நாலு பதினாறு என்று எண்ணிய உருக்களை பகவானே நீ அடைந்திருக்கிறாய் என்று அர்த்தம் சொல்லும் போது, எண்ணிய என்பதற்கு மூன்று அர்த்தங்களையும் சேர்த்து ஒரே வாக்கியத்திலே சொல்ல வேண்டி இருக்கிறது. இதுவரை எண்ணிய ஈரிரண்டுருக்களுமடை இது என்பதற்கான விசேஷ அர்த்தங்களை கேட்டு மகிழ்ந்தோம். இனி அடுத்த வாரம் இதற்கடுத்த வரி, தன்னிருநாமம் பல பல உருவாய். இந்த வரியிலேயும் யூகாவதார வர்ணனம் தொடரப்போகிறது. நாம் கேட்டு மகிழப்போகிறோம். சீரார்த்தூ பொல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.